வெல்கம் டு சித்தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம சூப்பரா ஒரு ரவா கேசரி எப்படி பண்ணலாங்கறத பார்க்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. ஒரு தவா வச்சிருக்கேன், அதுல நெய் விட்டுருக்காங்க. முந்திரி ஒரு 5-6 பீஸ் முந்திரி போட்டுக்கலாங்க. நல்லா நெய்ல ஃப்ரை பண்ணிருங்க. முந்திரி பாருங்க, பாதி வறுத்ததுமே திராட்சை ஒரு 7-8 திராட்சை போட்டுக்கலாம். ஃபர்ஸ்டே போட்டா கருகிரும், அதை இப்ப போடுறேங்க. டூ மினிட்ஸ்ல வதக்கிடலாங்க. நல்லா திராட்சை நல்லா பொரியட்டுங்க. திராட்சை நல்லா பொரிஞ்சிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாங்க. நான் 1 கப் ரவை எடுத்துருக்கேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரவை போட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க, கேசரி சூப்பராக இருக்கும் பாருங்க. நெய்யில் வறுக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரவை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. வறுத்தாச்சுங்க. ஒரு பேன்ல 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி விடுறாங்க. கொஞ்சம் சுடட்டுங்க, தண்ணி கொஞ்சம் சூடாகட்டுங்க லைட்டா. தண்ணி பாருங்க, சுத்தி நல்லா தளச்சிட்டு இருக்கு. இப்போ அந்த ரவைய போட்டுடலாங்க, வறுத்த ரவையை போட்டுடலாம். நெய்யில வணக்கினால அடுப்பு நல்லா சிம் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா கலரி விட்டுருங்க, கட்டி வராம இருக்கணும். கட்டி வராம நல்லா கலரி விட்டுருங்க போட்டதுமே. நல்லா வேகட்டுங்க ரவை, ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டுங்க. பாருங்க நல்லா ரவை வெந்துருச்சுங்க, அடுப்பு சிம்ல தான் இருக்குங்க. ரவை பாருங்க 1/4 கப்பு தான் போடுறேன், ஏன்னா ரொம்ப ஸ்வீட் இருந்தால் நல்லா இருக்காது. உங்களுக்கு வேணா 1 கப்பு ரவைக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேங்க. இன்னைக்கு ஸ்வீட் பிடிக்கினா 1 கப் ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாங்க. நீங்கள் பாருங்க, சர்க்கரை கொஞ்சம் தண்ணி விடுங்க, கொஞ்சம் நல்லா விடாம கலரிட்டுருங்க. கேசரி பவுடரு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் முன்னாலே போட்டு வச்சிருக்கேன், அதையும் இது கூட ஊற்றிடலாங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலர் வேண்டாங்கிற இருக்கிறவங்க குங்குமம் பூ வாங்கி கொஞ்சோண்டு ஒரு 10 நிமிஷம் முன்னாலேயே தண்ணியில் போட்டு கலந்து வச்சுருங்க, கொஞ்சம் கலர் கிடைக்கும். கேசரிக்கு கலர் போட்டால் நல்லா இருக்குங்கன்னு சொல்லி தான் போடுறேங்க. நானும் அவ்வளோ கலர் யூஸ் பண்ணுறதில்ல. நல்லா கலந்து விட்டுக்குங்க.
அடுப்பு சிம்லயே இருக்கட்டும்ங்க பாருங்க நல்லா ரவை வெந்துருச்சு பாருங்க ஒரு 5 நிமிஷம் சிம்லயே வெச்சு நல்லா கலரி விட்டுருங்க கொஞ்சம் கெட்டி ஆகட்டும்ங்க रव पांग ना सक तेल ना कमी आ सूपर वह कुछ नये रे स्पून विटकलांग कड़सिया नये सेद नम्बर इत होटल कल्याण नमें पार अंत केसरी वास ना गम गमें ऐलका और मूणु ऐलका पड़ पड़ी वचर अद्कलें केसरी कुछ कलरफुला पाक अलग की रेड कलर वांग पउडर कुछ लाइटा पटदे इव कलर आो पा सूपर वह केसरी इनकी कुटीस रोम पिड़ स्वीटन एल्में पिड़ेंगे नेर आग आग कुछ कटिया पांग एपी सुरद ना अलग इतमी वर्णुंग ना सुर सुर ओटामू नम्बर कड़स मुंद्री द्राच नम नई पड़ा नम आड पड़ी के और बउल सर्व पड़ी पाकल आफ पड़ी के अड़प चेनल सब्सक्राइब पड़ूंग लाइक पड़ूंग कमेंट पड़ूंग और बउल चेंज पड़े कप सूडा अभी कमती सूपर शेप रोम पाक अलग इतमी केसरी ट्रे पड़ूंगे चेनल सब्सक्राइब पड़ूंग लाइक पड़ूंग शेर पड़ूंग कमेंट पड़ूंग थैंक यू।